இதயத்தின் வாயிலாக இன்பத்தை பகிர்வது போல எனதமுத தமிழில் அறம் எனும் தலைப்பை கொடுத்து அனைவரையும் அரவணைத்த அறம் கட்டளைக்கு வணக்கம். தலைப்போ அறம். அறம் என்றால் என்ன என்றுதான் கேட்பார்கள். ஆம், அறம் என்றால் என்ன என்று மணிமேகலையில் அன்றே எம் முன்னோர்கள் முத்து முத்தான வார்த்தைகளை பொறுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சொல்கிறேன் கேளுங்கள். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாதது கேள். மண்ணுயிர்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டதில் இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா. மிக்க அறமே விளைவது யாவது என்று உலக உயிர்களில் எல்லாம் மண்ணுயிர்க்கெல்லாம் அன்னதானத்தை கொடுக்க வேண்டும் என்று எம் தமிழரான மரத்தமிழரான அறத்தை பற்றி அன்றே உலக உயிர்களுக்கு உடையை கொடு, உரிமையை கொடு, உரையை கொடு, உணவை கொடு என்று அறத்தை உணவில் உணர்த்தி விட்டு சென்று விட்டார்கள். உணவில் இருக்கட்டும், உரை வாழில் எப்படி எம் அறம் இருந்தது எம் தமிழரின் அறம் என்று கேட்டால் சொல்கிறேன் கேளுங்கள். கழிந்து வரணையில் சில முத்தான வார்த்தைகள். ஆம், வீர முத்தான வார்த்தைகள். சங்கம் தமிழரின் சார்பில்லாம் சாற்றி பொங்கிட உளமெல்லாம் பூரிக்கும் தோள்கள் அறத்தினில் சிறந்தும் அறிவினில் தெளிந்தும் மரத்தினில் மாண்பர் மாப்புகள் விளைத்தும் திறத்தினில் செம்மையில் சீர்சால் நெஞ்சினில் உரத்தில் உயர்ந்தும் உடல்நலம் பேணலில் தனியொரு தகமையை தமக்கென கொண்டு மனிதருள் மணிகளாய் விளங்குகிறவரும் தமிழர். அறத்தினில் சிறந்தும் அறிவினில் தெரிந்தும் மரத்தினில் மாண்பர் மாப்புகள் விளைத்தும் என்பது வரிகள் அல்ல, எம் தமிழரின் வீரத்தின் அறமும் அதனின் மரத்தையும் பற்றி வீர மரத்தையும் பற்றி உணர்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். உணவில் கூறிவிட்டார்கள் அறத்தை பற்றியும் தமிழர்கள். உணவிலும் கூறிவிட்டார்கள். உன் குடும்பத்திற்கு அறத்தை பற்றி என்ன உரைத்திருக்கிறார்கள் என்று கேட்கிறீர்களா? கேட்கிறீர்கள் என்றால் எனக்கு கேட்கிறது. ஆம், நற்றிணைகள். மங்கையின் நரமே நின் நயந்து உரை நிற்கும், நீ நயந்து உரை நிற்கும் பன்மான் கற்பின் கிளை முதலோருக்கும் கடும்பன் கடும்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோடு எண்ணாது வண்ணோடு சூழாது வல்லாங்கு வாழாது நீயும் எல்லோருக்கும் கொடுமதி என்று ஒரு குடும்ப பெண்ணானவள் தன்னை விரும்பவருக்கும் தன்னை வெறுப்பவருக்கும் கூட அன்பையும் அரவணைப்பையும் உண்மையையும் உடைமையையும் பகிர்ந்து அறத்தோடு வாழ வேண்டும் என்று குடும்பத்திலும் எம் அறத்தை விரட்டி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் எம் முன்னோர்கள். முன்னோர்கள் சொன்ன இருக்கட்டும், இன்னோருக்கு என்ன சொல்ல போகிறோம் நாம் அறத்தை பற்றி என்று கேட்டால், ஒரு மரத்தை பற்றி, மரத்தை செதுக்கும் மரம் என்பது மரத்தின் பட்டைகளை உரிக்கும், ஆனால் மனிதனை செதுக்கும் மரமானது மனிதனின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஒளிரச் செய்யும் என்று கூறி அறமில்லாமல் வாழ்வது அறிவில்லாமல் வாழ்வதை போல என்று வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.